மக்கள் நீதி மய்யம் சார்பாக கடந்த மக்களவை தேர்தல்ல போட்டியிட்ட மூணு வேட்பாளர்கள் கமலஹாசனுக்கு கல்தா கொடுத்துட்டு பாஜகவில் நேற்று இணைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில அவங்களோட இந்த திடீர் முடிவுக்கான காரணம் குறித்து ஒன்இந்தியா தமிழ் தரப்புல இருந்து தொடர்பு கொண்டு கேட்கப்பட்ட போதுதான் அவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அரக்கோணம் தொகுதியில போட்டியிட்ட ராஜேந்திரன் நமது ஒன்இந்தியாவுக்கு தெரிவித்த போது, பிரதமர் மோடி ஊழல் இல்லாத அரசை வழிநடத்தி வருகிறார், அரசு நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை உள்ளது, அதனால் நான் விரும்பி எடுத்த முடிவு, மற்றபடி மக்கள் நீதி மையத்தில் எனக்கு யார் மீதும் எந்த வருத்தமும் இல்லை, இன்னும் சொல்ல போனா கமல் மீது இன்றும் சரி எப்போதும் சரி மரியாதை வச்சிருக்கிறவன் நான், அதனால கமல் மீது அதிருப்தி ஏற்பட்டதால இந்த முடிவை எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு 61 வயசு ஆகுது, இன்னும் ஆக்டிவா இயங்க முடியும் அப்படின்னா 5 வருடமோ 6 வருடமோ தான் அரசியல்ல சுறுசுறுப்பா செயல்பட முடியும், அதன் பிறகு இயற்கையாகவே அந்த நிலை மாறிடும். 35 வயசு உடையவர்களோ 40 வயது உடையவர்களோ கமலஹாசன் பின்னால இருந்து செயல்படலாம். கமல் கையில ஆட்சி அதிகாரம் வருவதற்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும், இத நான் சொல்லல, யதார்த்தம் அப்படித்தான் இருக்கு. ஆகையால என்னால இன்னும் 15 வருஷத்துக்கு பொறுமை காக்க முடியாது, நம்ம சார்ந்திருக்கிற மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும். மற்றபடி கமல் மீதோ மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் மீதோ நான் எந்த குறையையும் கூற விரும்பவில்லை. நான் கட்சி பொறுப்பு கேட்டோ யாரை பற்றியும் புகார் கூறவோ இதுவரைக்கும் கமலை சந்திச்சதில்லை. மறைந்த இயக்குனர் பாலச்சந்திரன் மகனும் நானும் கல்லூரி தோழர்கள், அப்படித்தான் கமலோட அறிமுகம் முதன் முதல எனக்கு கிடைச்சதுன்னு அரக்கோணம் தொகுதியில போட்டியிட்ட ராஜேந்திரன் ஒன்இந்தியா தமிழுக்கு தெரிவிச்சிருக்காரு. கிருஷ்ணகிரி தொகுதியில போட்டியிட்ட ஸ்ரீ காருண்யா மக்கள் நீதி மையத்தில் இருந்து விலகியதற்கான காரணத்தையும் கூறியிருக்காரு. கமல் மீது எந்த புகாரையும் கூற விரும்பல, அவரு தான் அரசியல்ல அறிமுகத்தை கொடுத்தாரு, ஆனா அங்க இருக்கக்கூடிய சிலரோட நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல, உடன்பாடு இல்லாம அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது சரியா இருக்காதுன்றதால இப்போ அங்கிருந்து விலகி பாஜகவில இணைஞ்சிருக்கேன். கமல் சாருக்கு அடுத்த கட்டமா உள்ள அனைத்து நிர்வாகிகளும் முறையா செயல்படல, அவருக்கு நல்ல டீம் அமையல அப்படின்றதுதான் எனக்கு வருத்தம். கட்சியில தீவிரமா பணியாற்ற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு கமல் கூட இருக்கிறவங்க நிறைய தடைகள் விதிக்கிறாங்க. இத பற்றி நான் இன்னும் பேச விரும்பல, மக்கள் நீதி மையத்துல இருந்து வெளியேறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா பாஜகவில தான் நான் இணைய விரும்பினேன். ஏன் அப்படின்னா அந்த கட்சியிலதான் ஊழல் இல்லாத தலைவர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் நான் யோசிச்சு முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்திச்சு அந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு.